பரம் சிக்குமோ? ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ? அடைச்சு வச்சு இத்தனை நாளா உனக்கு கொடுத்த சாப்பாடு வெறும் சாப்பாடு இல்ல கணேசா. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. உயிர்கொல்லியும் நான் தான், உயிர் காப்பவளும் நான் தான். மறுபடியும் இப்படி நடந்துக்காம பாத்துக்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்காத. எனக்கு துரோகம் செஞ்சவனி, என்கிட்ட களவாட வந்தவனி, அப்பவே உன்னை நான் கொன்னு இருக்கணும். இப்ப நீ உயிரோட இருக்கிறது என்னால, நான் போட்ட உயிர் பிச்சையால. அது எப்பவும் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். நான் இப்பவும் உங்களுக்கு நான் துரோகம் செய்ய போல, உங்களுக்கு தெரியாம எந்த காரியமும் செய்ய போல. என்ன மட்டும் தண்டிக்க பாக்குறீங்க? அந்த வைரம் உங்களுக்கு தெரியாம எங்க பேருக்கா தெரியுமா? அவனை மட்டும் நீங்க, அவனும் நீயும் வேற வேற. அவனை பத்தி எனக்கு தெரியும், அவனை பத்தி நீ குறை சொல்லாத. உன்னால எனக்கு என்ன உதவி செய்ய முடியுன்றத மட்டும் யோசி. போற. எனக்கு என்னோட போன் வேணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வைரவன் கிட்ட கேட்டுக்க. அந்த போன் இல்லனா அந்த ப்ரொஃபஸரை நேர்ல சந்திக்கணும், அப்பதான் சில விஷயங்கள் தெரிய வரும். சரி, உனக்கு நான் அனுமதி தரேன். இனிமே நீ ஊருக்குள்ள போகலாம். ஆனா இத நீ தப்பா பயன்படுத்திக்க நினைக்காத. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஜாக்கிரதையா இரு. வீராயனை நிம்மதியா இருக்க விடுறதில்லம்மா. எப்ப பார்த்தாலும் வேலை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. உன்னை பத்தியும் நீ என்னவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கங்கிறத பத்தியும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. நானும் வாயில வர்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். முன்னாடி எல்லாம் நான் சொல்றதான் வீராய்க்கு வேத வாக்கு. இப்ப இந்த கணேசன் பயலை வேற கொண்டாந்து வச்சுட்டேனா, அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிடுமோன்னு பயப்பட வேண்டியிருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாள் தானேப்பா, சரியாயிடும். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. பல வருஷமா நிறைய பேர் தேடுற வேல்,
நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க போதுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இத கேக்குறப்ப மனசுக்கு திருப்தியா இருந்தாலும் மத்தவங்களை பாக்குறப்ப பதட்டம் வருதுமா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இத்தனை பேர் போட்டியா இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேர் எங்கெங்கிருந்து போராடுறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள நாம் முந்திக்கணும், வேகமா செயல்படணும். அந்த சாமிநாத தபதிகிட்ட பஞ்சாட்சரம் பத்தின ரகசியத்தையும் வாங்கணும். ப்ரொஃபஸர்கிட்ட இருக்கிற இன்னும் சில ரகசியங்களையும் மீட்கணும். இதெல்லாம் நீ தாம்மா செஞ்சாகணும். மற்றவங்களாம் கூட எனக்கு பெரிய சவாலா இல்லை, ஆனா இப்போ இந்த ஸ்தபதிகிட்ட நெருங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கூடவே அந்த பொண்ணுங்க வேற இருக்காங்க, பத்தாததுக்கு அந்த அப்பர்ன வேற இப்ப வந்து சேர்ந்திருக்கா. அவளுக்கு அவங்க அப்பாவோட மருத்துவ சுவடி வேணும்னு அவரை சுத்திட்டு இருக்கா. ஏதோ பாம்பாட்டி சாமியார பார்க்க போறதா வேற பேசிக்கிட்டாங்க. பாம்பாட்டி சாமியார் அவரை பார்க்க போறேன்னு ஸ்தபதி அபர்ணா கிட்ட சொன்னாரா? ஆமா. இது என்னமோ புது கதை. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஸ்தபதி தான் அந்த பாம்பாட்டி சாமியார். இது யாருக்குமே தெரியாது, எனக்கே ரொம்ப காலம் கழிச்சு தான் தெரியும். ஏன் அதை அவர் வெளியில சொல்லிக்காம இருக்காரு? தெரியல, ஒருவேளை அபர்ணா கிட்ட அந்த சோடியை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்னமோ தரக்கூடாதுன்னா அப்படி அந்த சுவடியில என்னதான் இருக்கும்? வேல்பதி ஏதாவது இருக்குமா? எனக்கு அப்படி தோணலம்மா, அவரை பத்தி கெட்ட மாதிரியா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. எப்பேற்பட்ட சோடியா இருந்தாலும் படிச்சு விளக்கம் சொல்லிடுவாரு. இதுதான் அவரை பத்தி நான் கேள்விப்பட்டது. ஆனா எதுக்காக இந்த மாதிரி ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு திரியாருன்னு தான் சின்ன வயசுல நான் பார்த்த ஒவ்வொரு சம்பவமும் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. நான் அப்ப கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு எனக்கு விவரம் தெரியலனாலும் விஷயம் புரியும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் விளக்கம் கேக்குறேன், ஆனா நீ இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்பாவை பத்தி எப்ப எதை கேட்டாலும் நீ ஏதாவது சொல்லி சமாளிக்கிறே தவிர சரியான பதில் சொல்லவே மாட்டேங்கிற. அப்ப நான் மட்டும் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். டேய் கந்தா, நீயும் சொல்லாதடா. ஏய், உங்க அப்பா பத்தி சொல்றதுனால நம்ம வாழ்க்கையில புதுசா எந்த மாற்றம் வரப்போறது இல்ல, அதனாலதான் அதை பத்தி சொல்லல. அதுவும் இல்லாம அவரை பத்தி பேச எனக்கு விருப்பமும் இல்ல, உடன்பாடும் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லாதது அக்காவுக்கு தேவையானதா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிதான் அக்கா இப்ப அவங்க அப்பாவை பத்தி வெளியே விசாரிச்சுட்டு வருது. ஏய், இப்ப அவன் எதுக்கிட்ட மிரட்டுற? நீ சொல்லுடா, யாருக்கிட்ட எல்லாம் விசாரிச்சு என் மானத்தை வாங்கினா அத சொல்லுடா. சொல்லுங்கறல்ல, இப்ப எதுக்கு நீ சின்ன பையனை போட்டு மிரட்டிட்டு இருக்க? அவரை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல, அவருக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, எதிரியும் இல்ல. எதுக்காக வாழ்ந்தாரு, எதை தேடி திரிஞ்சாரு, எங்க போனாரு, எதுவும் யாருக்கும் தெரியல. நீயும் சொல்ல மாட்டேங்கிற,
கேக்குறப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பேசி தசை திருப்பி பேச்சையே முடிச்சு வச்சிடற. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? எனக்காவது ஒரு நாள் நீயே வந்து எல்லாத்தையும் சொல்லுவ பாரு, அப்போ நான் கேட்க மாட்டேன். அதான் நடக்க போகுது. ஆமா, உடனே அழுதுரு. எதை சொன்னாலும் ரெடியா கண்ணுல தண்ணி வச்சுப்ப. அம்மா, ஏமா இப்படி இருக்க? இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம், நானும் எதுவும் கேட்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இது வரைக்கும் நடந்ததை விடு, இனிமேல் நடக்க போறதையாவது நாம முடிவு செய்யலாம். நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம், எதுக்கு இங்கே இருந்துகிட்டு பயந்து பயந்து வாழணும்? அதுவும் இந்த மாதிரி குடிகார முரடன் கிட்ட. பேசாம நம்ம எங்கேயாவது போயிடலாம். சொல்லுமா, நான் வச்சு காப்பாத்துறேம்மா, நீ பயப்படாம வாமா. அதிகமா யோசிக்கிறவங்க எதையும் முழுசா செய்ய மாட்டாங்க. அதிகமா பேசுறவங்க எங்கேயும் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. எதையும் யோசிக்காதவங்க எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. எப்பவும் எதுவும் பேசாதவங்க ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்க. ஒருத்தருக்கும் தெரியல. அக்னிதேவ யாத்திரை வாயில கூட சரியா வரமாட்டேங்குது. அப்படின்னா என்னன்னு யாருக்குமே தெரியல. ஏதோ புதுசா ஒரு சாமியார் கிட்ட பழகிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்றாங்க. எனக்கு தெரியாம அப்படி ஒரு சாமியார் எங்க இருந்து வந்தாருன்னு தான் தெரியல. ஏன் கார்த்திகா, அந்த சாமியார் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கோயில வச்சு பாத்திருக்கேன். தாத்தாவை தேடி வந்தாரு, அப்புறம் அவங்க நெருக்க மாட்டாங்க. நீ சந்தேகம்லாம் படுற அளவுக்கு அந்த சாமியார் கெட்டவர்லாம் இல்ல கதிர, நம்மளை விட நல்லவர் தான். எப்படி சொல்ற? ஒருத்தரை பார்த்தாலே தெரியாதா? சரி, நீ பெருக்கு இந்த மாதிரி கண்டதையும் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்க. நம்மளை விட வயசு அதிகமான தாத்தாவே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறப்போ நீ எவ்வளோ குழப்பத்தில் இருக்க? இங்கே பாரு கதிர், நம்ம கும்பிடுறமே முருகன், அது நமக்கு தான் சாமி. தாத்தாவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் பார்த்துப்பார் தாத்தாவை, பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நீ தைரியமா இரு. சரி, போய் வேலையை பாரு. சரிப்பா. இதான் உன் வீடா?
ஏன் வீடா? நம்ம வீடுடா. நான் ஒருத்தன் இருக்கும் போது நீ எதுக்கு கண்ட இடத்துல படுத்து கிடக்க? உள்ளவா. இங்க தங்கறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்கு உங்க வீட்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே நாகராஜ்? இது என் வீடு தாமோ, உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. வா. இது என் ஃப்ரெண்டு தாமோ, வெளியூர் காரன், இனிமே இங்க தான் தங்குவான். நகரு. ஒரு நிமிஷம் அப்பர்ணா. மொழியே சரியில்லையே. என்னமா எது கூப்பிட்ட? நம்ம துணியெல்லாம் எடுத்து வை, இனிமே நாம இங்க தங்க போறதில்ல. ஏமா, இது இவன் வீடா, என்ன வேணாலும் முடிவெடுப்பானா? வயசு பண்ணிருக்கிற இந்த வீட்டுல யார வேணாலும் எப்ப வேணாலும் கூட்டிட்டு வருவானா? நாம எதுவும் கேட்க கூடாதா? இத்தனை வருஷமா காலத்துல இந்த பூமியில நமக்கு ஏதாச்சும் ஒரு இடம் இல்லாமல போக போகுது. எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, முருகனோட இடம் இருக்கு, அவனோட கோவில் இருக்கு. கிளம்பு போ. ஏய் நில்லு, இதான் அறிவு இல்லாம பேசுதுனா நீ உடனே கிளம்பிடுவியா என்ன? இதே காரணமா வச்சு என் கண்ணுல படாம எங்க ஓடிடலான்னு பாக்குறியா? இங்க பாருக்கா, இவனால எந்த பிரச்சனையும் வராது, இவன் இங்க தான் தங்குவான். இல்ல இல்ல, இது சரியா வராது. அப்பறம் நீ போ. ஏய் இல்லன்னு சொல்றல. பா நாகராஜ், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உன் வீட்டுல எந்த பிரச்சனையும் வானாப்பா? நான் எந்த கோயில் குலத்துக்கும் போய் தங்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன தாங்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் வரேன்பா நாகராஜ். ஏய் தாமு, தாமு. ஏய் வாடி. ஏய் தாமு. ஏய் தாமுட்ட குடுக்க மறந்துட்டனே. தாமு, தாமு, டேய் தாமு. தா நீ கேட்டது, அந்த சபதி வீட்ல எடுத்தது. வெரி குட் நாகராஜ். இதுதான் நாகராஜ், நீ நல்ல காரியம் செஞ்சிருக்கப்பா. நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்தனோ அந்த வேலை இனிமேல் ரொம்ப வேகமா நடக்க போகுது. நல்லாவே விசாரிச்சிட்டேன். உங்க தாத்தா வீட்டில் இருக்கிறவ சமீபத்தில் தான் வந்திருக்கா. எப்போ வந்தாங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கேருந்து வந்தா, ஏன் வந்தா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் தெரியல. எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவள் ஆவுடைய அப்பரோட பேத்தி, இலங்கையிலிருந்து வந்திருக்கா. அப்பா கூட பிரச்சனை, அதனால தாத்தா கூட இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு, யார்கிட்டயோ எந்த பேச்சும் பழக்கமும் வச்சுக்காதவ. தாத்தாவை விட்டு கொடுத்து பேசாதவ. இதுதான் அவளை பத்தின மத்தவங்களோட அபிப்பிராயம். நல்லா ஏமாத்திருக்கா. யாரு ஜனனி அவ? எதுக்காக ஏன் இடத்துல இருக்கா? இவளால தாத்தாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தினம் தினம் பயமா இருக்கு. எனக்கு நீ பிறக்கிற ஒரே ஒரு உறவு அவர் மட்டும்தான். இப்ப என்ன பண்றதுன்னு புரியவே இல்லை. பதட்டப்படாதீங்க கார்த்திகா, பொறுமையா இருங்க. இவளுக்கு முன்னாடியே சில பேரு பேத்தின்னு சொல்லிக்கிட்டு உங்க தாத்தா கிட்ட வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் போலியான ஆளுன்னு அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இவளை பேத்தின்னு நம்புறாரு. இப்ப நாம போய் என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. உங்களைதான் போலின்னு சொல்லுவாரு. நீங்க தான் கார்த்திகான்னு நிரூபிக்க
உங்க அப்பாவும் சுயநினைவு இல்லாம இருக்காரு. சோ இப்ப நாம பொறுமையாதான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்.